ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேட் அடிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளில் ரிலீஸ் ஆன ஐஃபோன் 12 மினியை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசியும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இருக்கு நம்மளோட ஐஃபோன் 12 மினி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஓகே, இதுதான் நம்மளோட ஐஃபோன் 12 மினி. ஃபோனை பற்றி கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் லோகோ போட்ட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட், இது தான் பாக்ஸில் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்கும், இது மட்டும்தான் பாக்ஸில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஹெட்செட், சார்ஜ் போடுற அடாப்டர்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா போய் தான் வாங்கிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவங்க இந்த பாக்ஸோட தரமாட்டாங்க, ஏன்னா இது ஐஃபோனில், அதனால் தரமாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வர ஐஃபோன்லாம் பாக்ஸ் பார்க்க 50,000, அந்த பாக்ஸை கையில் தொட்டால் 1 lakh. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 lakhs ஆயிரும். ஸோ ஃப்யூச்சரில் ஐஃபோன் வாங்க நினைக்கிறவங்களாம் இப்போலேருந்தே காசை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா பழைய ஐஃபோன் 5 இருக்கும்ல, குட்டியாக நல்லா ஹேண்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 135 gram தான். ஸோ நம்ம இந்த ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த கைவலியும் வராது மற்ற ஃபோன் மாதிரி. A14 பயோனிக் சிப் தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 inch தான். அப்புறம் இந்த ஃபோனோட எஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கர்வாக சூப்பராக இருக்குது. கேமிங்க்கெலாம் இது சூப்பராகவே இருக்கும் இந்த ஃபோன் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனில் இருக்க கேமராவை பற்றி பார்க்கலாம். பேக்கில் 2 cameras இருக்குது, அது ரெண்டுமே 12 megapixel கேமரா தான். ஒரு லென்ஸ் வந்து எதுக்குன்னா வைட் ஆங்கிளுக்கும், இன்னொரு லென்ஸ் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் 12 megapixel லென்ஸ் தான். ஸோ இந்த ஃபோனில் மொத்தமாகவே 12 megapixel தான் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே. ஐஃபோன் 12லேயும் ஐஃபோன் 12 மினியும் கம்பேர் பண்ணி பார்த்தா கேமரா வைஸ் எந்த பெரிய சேஞ்சஸுமே இல்லை. ரெண்டு ஃபோன்லேயும் 12 megapixel தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ கேமரா வைஸ் எந்த பெரிய சேஞ்சஸ்மே பண்ணலை ஐஃபோன் 12லேயோ ஐஃபோன் 12 மினிலேயோ. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா iOS 14 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேட்டரி போட்டால் 15 hours தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோனில் ரிலீஸ் பண்ணதில் ஐஃபோன் 12 மினி தான் பார்க்க நல்லா ஹேண்டியாகவும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்குது. இந்த ஃபோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 64,000. ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லியும் மறக்காமல் உங்களால் பார்க்க முடியும். Thank you.